டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழகத்தில் தற்போது கொரோனா நோய் தொற்று திருப்பியும் அதிகரிச்சுட்டு வருது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சதுக்கப்புறமா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கொரோனா பரவல் வந்து தமிழகத்தில் திருப்பியும் அதிகரிச்சுட்டு வருது. இறைச்சி கூடங்கள், மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிகமாக கூடுவதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னும், கொரோனா தொற்றை மக்கள் வந்து ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து கொரோனாவால் இறந்ததை நம்ம கவனத்தில் கொள்ளணும். குடும்பத்தில் ஒருத்தர் வந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்தாலும் எவ்வளவு வேதனைப்படுவோம் அப்படின்றத சிந்தித்து செயல்படணும். அதனால் தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை வந்து மக்கள் தீவிரமாக கடைபிடிக்கணும் அப்படின்னும், அரசு அலுவலர்களும் ஊழியர்களும் 2 வாரத்துக்குள்ளே தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசும் தற்போது காய்ச்சல் முகாம்களை 200-400 உயர்த்தி இருக்கிறதாகவும், பொதுமக்கள் எல்லாருமே தவறாமல் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியும் வலியுறுத்தியிருக்காரு. April 10 வரைக்கும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 38 லட்சம் பேருக்கு வந்து கொரோனா பயனாளிகளுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதாகவும், தமிழகத்தில் போதுமான அளவுக்கு தடுப்பூசி வந்து கையிருப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. பொதுமக்கள் எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் முதலாளிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு வந்து தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யணும் அப்படின்னும், தொழிற்சாலை நிர்வாகங்கள் வந்து மருத்துவமனையை அணுகினால் அங்கேயே வந்து தடுப்பூசி போடவும் சுகாதாரத்துறை வந்து தயாராக இருக்கிறதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.